எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜேஷ் மாரியப்பன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ் அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அது உங்களுக்கு புரிஞ்சாதான் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ்ன்றது என்னென்னா, அது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸோட ஒரு பகுதி தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சென்டிமெண்ட் அப்படின்றக்க அந்த வேர்டோட முழுமையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த சென்டிமெண்ட் அப்படின்ற வேர்டும் எமோஷன் அப்படின்ற வேர்டும் வந்து ஒரு மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ சென்டிமெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அதோட தமிழாக்கம் உணர்வு இல்லை மனோபாவம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு எந்த மாதிரி உணர்வு ஏற்படுது, எதர் வந்து அந்த உணர்வு வந்து பாசிட்டிவாக நல்ல வகையாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இல்லை பிடிக்காத வகையாக இருக்கலாம், இல்லை நியூட்ரலான ஒரு உணர்வாக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அந்த சென்டிமெண்ட் அப்படின்ற அந்த வேர்டுக்கான சரியான அர்த்தம். ஸோ சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ்னால் இந்த உணர்வுகளை வச்சுக்கிட்டு நடக்கிற அனாலிட்டிக்ஸ் பேர் தான் வந்து சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு ஷூ வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஷூ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. அந்த ஷூ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஷூவை போட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறீங்க. போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு புது ஷூ வாங்கினேன், அந்த ஷூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அதிலேருந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதை அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓ இந்த ஷூவாக நான் போன வாரமே வாங்கினேன், நான் போட்டு பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு இந்த ஷூ வந்து பிடிக்கும், இதில் வந்து இந்த மாதிரி பேட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த ஷூ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ அவர் பார்த்துட்டு, ஓ இந்த ஷூவா, இந்த பிராண்டு சூப்பரான பிராண்டு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ப்ராடக்ட், அந்த ஷூன்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகுது. ஸோ உங்களுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஆன் அ ப்ராடக்ட், ஸோ இதுதான் வந்து சென்டிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாரியோ அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஷூ மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி இருக்காங்களே, அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து அதுதான் வந்து அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு அந்த கஸ்டமரால் ஏற்றுக்கும் உள்ள முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி நடக்கிற அனாலிட்டிக்ஸ் பேர் தான் சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேரோ இல்லை 150 பேரோ இவங்களோட ஒப்பீனியனை மட்டும் வச்சு இந்த ப்ராடக்ட் வந்து ஹிட்டாக இல்லை இதுவாக ஃப்ளாப்பான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதோட யூசேஜும் நிறையா பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இருக்கும்போது நீங்கள் நிறையா பேரோட டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் வந்து அது சரியான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவுக்கு கூட வந்து இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசியான ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி 1 to 5 ரேட்டிங்கில் வந்து ஒரு ஸ்கோர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை கொடுக்குறீங்க. On top of it வந்து ஏதாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் டைப் பண்ணுவீங்க, இந்த மாதிரி இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் டைப் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இந்த கஸ்டமர் சர்வீஸ் கால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கால் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன சர்வே இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஃபார்மேட்டில் வந்து அந்த ஃபீட்பேக்லாம் இருக்கும். ஸோ அந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வாய்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எழுதி கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க ஸ்கோர் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு அவங்க அனாலிட்டிக்ஸ் பண்ணி பார்த்து இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு அது வந்து உண்மையான ரேட்டிங் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ். சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ்லேருந்து கிடச்சிருக்க ரிசல்ட் இருக்குது இல்லையா, அது எதுக்காக ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம்னா அவங்களோட அந்த பிராண்ட் ரெப்புடேஷனை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அவங்களோட பிராண்ட் வந்து எப்பயுமே வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு கம்பெனியுமே விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த பிராண்டோட ரெப்புடேஷனை காப்பாற்றுறதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கும் கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட், அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டில் வந்து நல்லபடியாக இருக்கணும். இல்லைனா வந்து அந்த பிராண்ட் என்றைக்குமே சஸ்டெயின் ஆகாது, அந்த கம்பெனிக்கு க்ரோத்தே இருக்காது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருக்குது, ஒரு குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த கம்பெனிக்கு நல்லபடியாக புரியணும். ஏன்னா வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேறு மாதிரியான டீக்ரோத்துக்கு வந்து அது செயல் வலிச்சிடும். மாதிரி வந்து இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்தமேட்டு வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படிலாம் நம்ம மார்க்கெட் பண்ணலாம், எப்படிலாம் அது கஸ்டமருக்கு ரீச் ஆகும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனையும் அதுலேருந்து எடுத்து இந்த சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அண்ட் ட்ராவல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் இருக்கிற இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி தான் வந்து இந்த சென்டிமெண்ட் அனலிட்டிக்ஸை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா வகையான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுமே வந்து இந்த சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ப்ராடக்ட்ஸ் விற்கிற கம்பெனிகளும் வந்து இந்த சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து இந்த சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ் ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொல்லி திரும்ப 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 அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் அளவு ஆஃப் டேட்டா, ஒரு 100 பேரோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பட் ஆனால் இதுவே வந்து 1,00,000 பேரோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது மேனுவலாக உட்காந்து ஒரு ஆளால் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது நீங்கள் அந்த ஃப்ரெண்டு சொல்கிற அந்த விஷயங்களை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து வெதரை வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிதா இல்லையான்ட்டு. ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஹியூமன், நீங்கள் ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க. பட் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 1,00,000 பேரோட ஃபீட்பேக்கை வந்து அனலைஸ் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபீட்பேக் டேட்டாவில் இருக்கிற வேர்ட்ஸ், அந்த ஃபீட்பேக் டேட்டாவில் என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த மாதிரி அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை வச்சு வந்து அது வந்து எது பாசிட்டிவான சென்டிமெண்ட்டாக இல்லை நெகட்டிவான சென்டிமெண்ட்டாக இல்லை நியூட்ரலான சென்டிமெண்ட்டான்னு சொல்லி கண்டுபிடிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நிறையா காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஏன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிராமட்டிக்கலாக அது தப்பு தான். பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அவங்க கமெண்ட் கொடுக்கும்போது அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதியா? ஸோ அதனால வந்து அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நல்லா ஃபைன் டியூன் பண்ணி அதுக்கான அல்காரிதம்ஸ்லாம் வச்சு அது வந்து அந்த வேர்ட்லாம் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இல்லை நியூட்ரலான்னு சொல்லி கண்டுபிடிக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், நாட் பேட். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான வேர்ட்ஸ் தான். பட் ஆனால் நீங்கள் அதை ஒரு சென்டென்ஸில் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து சில காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் இருக்குது இந்த இதை கண்டுபிடிக்கிறது. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரோக்ராம் அவங்க பண்ணும்போது அந்த மாதிரி அவங்க லாஜிக்ஸ்லாம் எழுதி இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த உண்மையானமே ஃபீட்பேக் வந்து எதிர் அது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இல்லை நியூட்ரலான வியூவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து எப்படி கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் அதை வச்சுக்கிட்டு அந்த கான்செப்டை வந்து அவங்க உள்வாங்கிக்கிட்டு இந்த கஸ்டமர் கூட எந்த அளவுக்கு வந்து அவங்க கனெக்டாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதே இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எல்லா வகையான இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் கூட இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இதில் இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து இந்த டிஃப்ரெண்ட் சேனல்ஸில் வரதெல்லாம் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அந்த லீடர் மேலே அவங்களோட மனோபாவம் எப்படி இருக்குது, எய்தர் வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா இல்லை நியூட்ரலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ் கூட இன்னும் நீங்கள் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது பேர் வந்து எமோஷனல் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த எமோஷனல் அனாலிட்டிக்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் அடுத்தடுத்து வீடியோவாக இந்த சேனலில் போட்டுகிட்டு இருப்போம். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.